உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்சா நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் படம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த நியூஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க அந்த ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராளம் தான் மெம்பர் ஆலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நியூஸுக்கு போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் காசு அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்கு நிறைய பேருக்கு நான் சொன்னிங்கன்னா மெயில் உள்ள சார் இன்னும் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை ஆனால் நான் நல்லா கட் ஆஃப் வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் நல்ல ரேங்க் தான் எனக்கு இருக்குது ஆனால் யாருமே எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு வந்து கேட்டிங்க அவங்களுக்காக தான் இந்த நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் யாருமே பிரைவேட் காலேஜுக்கு போகவே தேவையில்ல சூப்பராக கம்மியான செலவில் என்ன பண்ணிடலாம் சூப்பராக நீங்கள் டிகிரி முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த நியூஸை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூஸ் பாருங்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் எஞ்சியுள்ள இடங்களை நிரப்ப புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இதை பார்க்கும்போது எஞ்சியுள்ள இடங்களை நிரப்புவதற்காக புதிய வழிகாட்டு நெறிமுறையை கல்வி கல்லூரி இயக்கம் வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் அதோடய டீட்டெயில்ஸாக நமக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது அரசு கலை கல்லூரி இருக்குது அதில் நூற்றி இருபத்தெட்டு வகையான இளநிலை படிப்புகள் அதாவது யூஜி அவற்றில் மொத்தம் எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான இடங்கள் உள்ளன இந்த ஆண்டு இணைய வழியில் மூணு புள்ளி பன்னிரெண்டு லட்சம் மாணவ மாணிகள் விண்ணப்பித்தன அதில் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தின அப்போ எவ்வளோ பேர் செலுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் பேர்கிட்ட விண்ணப்ப கட்டமே செலுத்தலை இதைத் தொடர்ந்து கல்லூரி அளவிலான தரவரிசை வெளியிடப்பட்டு முதல்கட்ட மாணவர் சேர்க்கை இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை அதாவது செப்டம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற்றது இந்நிலையில் முதல்கட்ட கட்ட மாணவர் சேர்க்கையில் மொத்தம் ஐம்பத்தி மூணாயிரம் இடங்களே அதாவது அறுபது சதவீதம் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க நிரப்பியிருக்காங்க இதில் பல கல்லூரிகளை ஒதுக்கப்பட்ட இடங்கள் வெறும் நாற்பது சதவீதம் குறைவானை நிரம்பி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்னும் ஃபில்லாகாமல் இருக்கு பாருங்கள் அரசு கல்லூரிகளிலிருந்து அழைப்பு வருவது தாமதாவதால் மாணவர்கள் தனியார் கல்லூரிகளை நோ நோக்கி செல்லும் நிலை ஏற்படும் என்பதால் அரசு கல்லூரியில் மாணவர் சேர்க்கை துரிதப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் இருந்து உயர்கல்வித்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்லூரி கல்வி இயக்கம் சார்பில் அரசு கல்லூரி முதல்வருக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தற்போது விண்ணப்பித்துள்ள பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்காத மாணவர்களது விண்ணப்பத்தை தகுதியுள்ள பிற பாடங்களில் விதிமுறைகளை பின்பற்றி சேர்க்கை வழங்கலாம் சுழற்சி ஒன்றில் இடம் கிடைக்காதவர்களில் சுழற்சி இரண்டில் இடம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சுற்றறிக்கையை விட்டுருக்காங்க சரியா யாருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸுக்கும் என்ன பண்ணியிருக்கானோ ஒரு சுற்றறிக்கை வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் இடங்களை காட்டிலும் குறைவாக விண்ணப்பம் பெற்ற கல்லூரிகளில் மாற்று நடவடிக்கைகளை பின்பற்றி மீதமுள்ள இடங்களை நிரப்ப முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் நாற்பது பர்சன்டேஜ் இடம் வந்து இன்னமும் ஃபில் ஆகாமல் இருக்குது சில காலேஜில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ளேஸும் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கா அப்போ யாருமே என்ன பண்ண தேவையில்லை பிரைவேட் காலேஜை தேடி ஓட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வாய்ப்பு நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல சார் எங்களால் முடியலை பிரைவேட் காலேஜில் அதிகமாக இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கே ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து நம்மள்ட்டே புலம்புறீங்க நான் அவங்களோட வருத்தத்தெலாம் நீங்கள் தெரிவிக்கிறீங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணலனா உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது செய்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒன்ஸு உங்களோட காலேஜை போய் டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் படித்தா பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அட்டானமஸ் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்டானமஸ் காலேஜோ இல்லை பிரைவேட் காலேஜுக்கோ நீங்கள் போகலாம் அதனால் இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாகவே இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ